बोलता है यंग टेल दिस चना चुप दिखते रहना लगा वो तली लगता है बड़ा कोटी काले काल मंडी कच्चन काले कोटी काले ये काल मंडी कच्ची हो मामा ये तो नहीं पड़ी ना पॉइंट वाले जाते हैं उन्हें सेकी तरफ पास आदर आदिक क्या देती आदि आई आदर आदिक क्या देती ये ना पढ़े या आड़ देना इवन को पढ़े या आड़ तो उम्र की ये ना पढ़ा सरे पॉइंट वाले जा हाँ बड़े आदमी पढ़ो गला चल चल उनमें ही लगी है चल इधर वाली निंगे सेकी तरफ ना मर्द बन गए चल इधर इंटर ले गुड़िया गुड़िया काम किया क्या सामी आ मंगहरमी उड़कमणी का तले निलेते होए कलर मिटते
ஆயிரம் வெட்டுகள் வெட்டுகள்லாம் போடுவதற்கு வாய்ப்பு தான் கிட்ட மாட்டேங்கிறது. பழைய வெட்டுகள் எடுத்து விட்டால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாது. இருக்கட்டும், காலத்தின் கட்டாயம், காலம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று நினைத்து மாதிரி உன்னை மனதார வாழ்த்துகிறேன். எத்தனை விதமான பெண்களை பார்த்திருக்கிறேன், பார்த்திருந்திருக்கிறேன், அறிவுடை ஒரு நெஞ்சங்கள்லாம் போற்றக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றுவோ என்று வாங்க பல்லாண்டு கால வாங்க பகுத்தறிவு மிக்க பெண்ணாக வாழ்க, மங்களம் உண்டாகட்டும் அடுக்கடுக்கான வார்த்தை. ஆனால் இன்று கண்டிருக்கிறேன் பாரதி என்ற புதுமை பெண்ணாக உள்ளே, பார் அதிகண்ட புதுமை பெண்ணாக, பாரதி கண்ட புதுமை பெண்ணுக்கும் பார் அதிகண்ட பாரதிக்கும் பார் அதிக்கு என்ன வித்தியாசம்? பாரதி என்பவள் நமது தமிழகத்துடைய பயன்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்த விதம் மட்டும் சரியாக அதிகபட்சமான விலை மதிப்புடையது. அதனால உங்களுக்கு நான் பொண்ணா வரைக்கிறேன். இப்ப தங்கத்தை என்ன செய்யணும்? தங்கத்தை உரசி பார்க்க வேண்டும், தமிழை பேசி பார்க்க வேண்டும். தங்கம்னா உங்களுக்கு தானே, இப்ப நம்ம ரெண்டு உரசலாம்ல பேச்சு மூலமாக. அதத்தான் நாங்க நானும் அதுக்குள்ள அப்படியே வேற மாதிரி மாதிரி அப்பாவுக்கு ஆறு இருந்தது, அது மதைக்கப்பட்டது. ஆனா எம் குலப்பெருமான் முருகனுக்கு தான் ஆறு என்று
இதுலதான் வருது வருது ஆமா என்ன வருது சந்தேகம் வருது மறுபடியும் சந்தேகம் தானா ஆமா சந்தோஷம் சந்தேகம் இது தமிழ்ல இருக்கு சரி இடர் கண்டு இடர் 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 என்றா महिचिया ஒரு சிறுமியை பார்த்து அம்மா ஒரு வாழ்க வளர்க வளர்றதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறான் சரி அதுவே வயது கொண்ட குமரி பிள்ளை பார்த்து மங்களம் உண்டாகணும் கொடுக்கறான் சீக்கிரமாக திருமணமாக வேண்டும் அது திருமணம் பண்ணி பார்த்து தீர்க்க சுமங்கரி போவா சரி குழந்தையை பெற்றவங்க பார்த்து அதுவே ஒரு குழந்தை பெற்றவங்க பார்த்து 16 பெற்று பெருமாள் வாழ்க 16 பிள்ளை பெற்றவங்க அதே ஒரு பள்ளு போன கிழவி பார்த்து கூட பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்க ஆசீர்வாத சிரம் ஆறு உடையவன் ஐவர் ஒரு ஆளை நீங்க சொல்லிக்க முருகப் பெருமான் அவனுக்கு ஆறு முகம் இருக்கு ஆறு தலை இருக்கு இன்னொருத்தர் இருக்க பாருங்க முருகனுக்கு அண்ணன் யார் தெரியுமா விநாயகப் பெருமான் அவருக்கு என்ன உடல் அதாவது உடல் வந்து மனித உடல் தான் முகமாகப்பட்டது யானை முகம் கஜன் என்று சொல்லக்கூடிய கஜமுகாசுரன் முகம் கஜம் என்றாத கஜமுகாசுரனுக்கு போய் அதை அடுத்த கட்டா கஜம் என்றாதியா அதவே களிர்னு சொல்லலாம் ஆமா வேலம்னு சொல்லலாம் அப்ப நீங்க அத ஒண்ணு ஒண்ணு படி சொல்ல மாட்டீங்க என்ன அத சொல்ல கூடாது பயம் எங்களுக்கு எங்க பயமா எல்லாம் இருக்கும்ல வேற கொட்ட சும்மா கிட்டுல இல்ல மாதிரி நீங்க சிறவா போடு இருக்கட்டும் அதனால உங்களுக்கு கிடையாது ஆகமத்தத்துல அந்த மனித உடலோடு சிரம் என்ற முகமாகப்பட்டது மாறி உடையவளையாது விநாயகப் பெருமாள் அதே சிரமாருடையோ மூன்றாவது நடுவிலேடுவார்ம அனுக்கிரகம் ஆதிபர்வம் ஆதிபர்வம் நூலுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா
சத்தியாகப்பட்டவள் கைராயத்திலே தனிமையில இருக்கும் பொழுது பொய்கையிலே குளித்து பூச்சோடி பொட்டிட்டு மங்களமாக வாழ வேண்டும் இல்லையா? அந்த வாழ்க்கைக்கு அடிநாளமாக அதிகாலை ஸ்தானம் பண்ணுவது வழக்கம். அப்ப ஸ்நானம் பண்ணும்போது எம்பெருமான் அவர் தவத்தில் இருப்பாரு. அவர் தவத்தில் இருக்கும்போது அம்மா ஸ்நானம் பண்ணி முடிச்சு விட்டு அங்க போய் தியானத்துல கோவில் பண்ணி சாமி பூஜை புனஸ்காரங்களும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது இந்த இடத்துல ஒரு பெண்ணு குளிக்கும் போது உள்ளே வந்துட்டு என்ன செய்வது? பிடித்து வைத்து விட்டார் பிடித்து வச்சு என்ன பண்ணாங்க, நம்ம குளிச்சு விட்டு வேற ஆடை மாத்திரம்னு பூஜை பண்ணுறது நேரமாயி போச்சு. நேரமாயி போனோம்னு இங்க வந்துட்டாங்க, பூஜை முடிச்சுட்டு வந்தாச்சு. அது வரைக்கும் வச்சத நம்ம எடுக்கவே கிடையாது. திரும்பி வந்து பார்க்கும் பொழுது குடிச்சு பொய் பக்கம் இவரு காரணமாக ரெண்டு பேரும் சந்தோஷம் பேசிட்டு வரும்போது இது யாரு மது, இது யார் தப்பிள்ளை, யாரு தப்பிள்ளை, யாரு கேட்டது, யாரு சிவன் பொண்டாட்டியை பாத்துக்கிற தப்பிள்ளை, யாரு அதுதான் பிள்ளையார்னு பேர் வந்தது. எனக்கு தெரியாம இந்த கைலாயத்துல யாருமே உள்ள வர முடியாது. ஏன்னா சக்தி இருக்காரு, சக்தினா எப்பயுமே சக்தி இருக்குன்ற ஒரு ஆணவம் இருக்கு. ஆனா சில நேரத்துல சூழ்ந்து போற மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஏன்னா சிவன் பக்கத்துல இருந்தாலும் செயல் வர சரியா இருக்கும். உங்க அப்பா ராசா, அவரு ராஜாவா ராணியா கொஞ்சலாம்,
நம்பியை பெற்றவனுடைய தாய் இவங்களான் நான் பெத்த ராசாங்க நீ உங்க அப்பனுக்கு ராசாங்க பட்டம் கொடுத்தா அவன் நாட்டை ஆடுறவனா நல்ல பேச்சு ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய நாலு பேத்தோட தலைவனா தான் வீட்டு தலைவன் முருகன்
தெரியுமா அப்படின்னு. சரி நான் சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல கேட்பவன் அங்கே சீடன் சொல்பவன் ஆசான். அதனால அமர்ந்து நின்று கேளுங்கன்னு சொன்னாரே. இதற்கு முன்னதாகவே சிவபெருமான் சக்திக்கு அந்த ஓமின் பிரம்மோபதத்தை உபதேசிக்கும் பொழுது அதை மறைந்திருந்து கேட்டதே அது அப்படின்னா முருகப்பெருமான் எங்கே கேட்டாரா? அதுதான் முதன் முதலாக திருப்பரங்குன்றி சோடி தென்பரங்கிலியில கேட்டாரா? அதான் முதல் படை வீடா வைத்தார்கள். அதற்கப்பறம் தான் சுவாமி நிலை நீங்க சொன்ன போல சுவாமிக்கே நாவலாக இருந்த அமைந்து அங்கே உபதேச சிவபெருமனுக்கு சொன்னதுனாலே சுவாமிநாதன் சுவாமி மலை என்று இங்கே சொன்னாங்க. அதுக்கு அந்த போர்க்கிழமெல்லாம் முடிந்தது சூரபெருமனை வதம் செய்வதற்காக திருச்செந்தூர்ல வச்சாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் பக்குவம் எல்லாம் பேசுறீங்க. எப்படி பேசுறீங்க? இல்ல கைலாயத்துல போய் தரிசனம் பண்ண போகும் பொழுது பிரம்மனை பார்த்து மரியாதை கொடுக்கவில்லை என்ற காரணத்துக்காகவா கொட்டுன சொன்னீங்க? இல்ல ஆமா கவனிக்கல. சரியா கவனிக்கல. ஆமா முருகப்பெருமான பிரம்மன் கவனிக்கல. கவனிக்கல அதற்காகவே கூட்டினா இல்ல கேள்வி இல்ல புரிஞ்சுக்கலாம். என்ன அதற்காக கூட்டினாரா இல்ல பிரதம பொருள் தெரியாத காரணத்தால கூட்டினாரா? பிரம்ம பொருள் மறைத்தான் பிரம்மனை. உலகத்துக்காக பாடிய பாட்டு அது அப்படி மந்திரத்தை மறைத்தான் பிரம்மனே அதனால் சிதையினிலே அடைத்தான் முருகனே மறைச்சேன். கோழி குஞ்சு நாய் இருக்கட்டும் நீ கேட்கும் பொழுது வயது என்ன அந்த விஷயத்துக்கு பிரணவத்துக்கு பொருள் கேட்டு சொன்னார் சொன்னதுனால சொன்னது இங்க எங்க தந்தைக்கு பாடம் சொன்னவன் அப்பொழுது கேளுங்க அப்பொழுது சரியாக 5 வயது முருகனுக்கு சரியா அது வரைக்கும் ஆமா அது வரைக்கும் முருகனுடைய வாழ்க்கையில தனித்து இந்த சம்பவமே நடக்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னதாக அடுத்த கட்டங்கள் பிறகு தண்டாயுத வாணியாக போட்டி குடியில ஆமா அதற்கு இப்படிதான் வருஷப்படுது. அதை என்ன பண்ணாங்கன்னா நீங்க சொன்னதுக்கு ஒரு கருத்து இருக்கு. அதை என்ன புரிஞ்சுக்கணும் எப்படின்னா ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு நீங்க ஒரு மறைச்சது ஒரு பக்கம் இருக்கலாம். புராணத்துல நீங்க கச்சேப்பு சுவாச்சா எழுதுகிற புராணங்களை வந்து பல பேர் பலவித கோணத்துல எழுதியிருப்பாங்க படித்திருக்கலாம். அது நான் தவற சுட்டி காட்டல. உண்மை என்பதற்கு ஒரு இருக்கணும் நகல் 1000 காப்பி அடிக்கலாம். ஆனா உண்மை நோய் எடுத்திருக்கலையே அந்த ஒரிஜினல் போட்டப்பா சொல்றாங்களே உண்மை நகலுக்கு அசல் அந்த அசலுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா உண்மையான காரணம் என்ன? இப்ப நம்ம ஊர்ல இருக்காங்க கருப்பூர்வெளி பட்டியல சாமி போடுறோம் அழகுநாச்சியப்படி ஆலய வழிபாடு எல்லாத்துக்கும் தலைக்கட்டு வரி போடுறோம் போடுறோம் இல்லையா போடுறோம்ல எதுக்கு போடுவோம்? அதனாலதான் ஒரு ஆடவனுக்கு எப்பொழுது முழு உரிமை கிடைக்கிறது அந்த அறத்தின் அடிப்படையிலே தவறத்தின் அடிப்படையில் தரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு இல்லற வாழ்வு ஒரு மனிதனுக்கு முக்கியமாகிறது. அதுவே இறைவனுக்கும் சாத்தியமாக அதை சொன்ன இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார். மனிதன் படைத்த சிலைகளை எல்லாம் இறைவனே ஆளுகின்றான். அப்ப ஒரு தகுதியும் தரமும் எங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால் அங்கே படைவீடு என்பது ஒரு குடும்பத்தில் ஆனப்பினாலதான். அதனால்தான் அது உடைப்பு முதல் படைவீடாக உற்பத்தி செய்து அதுக்கப்புறமாவது அடி பெண்ணுக்கு
அடிவி அரைஅடி தாள் கழுக்க கீற்றுறோம் பூமியில இரண்டாவதாக கட்டு கட்டு கொண்டு வர்றான் களத்து அடிக்கிறான் நெல் அடிக்க மண்மணிகளை கொண்டு கொடுத்துறோம் நெல் மணிகள் எங்க போகுது வீட்டுக்கு வந்துடும் சரியா வைக்கல வந்து மாட்டுக்காக இங்க வைக்கப்படுத்து மேஞ்சி வச்சிருந்தோம் பாத்துங்க நல்லா புரிஞ்சுக்க நெல்மணிகள் நம்ம வீட்டுக்கு போனாலும் முதல்ல அந்த வளர்த்த இடத்தினுடைய நடந்த நிகழ்வு இடத்துக்காக அரைஅடி அதை போலதே திருமணம் பண்றதுக்கு அடிப்படை காரணம் எங்க திருச்செந்தூர் அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்காக தான் இரண்டாவது முறை சரி மூன்றாவது படை வீடு ஏன் திரு ஆவினன் குடியை சொன்னாங்க அங்கே சுவாமி மலையை செஞ்சிருக்கிறாங்கள அதுக்கு தான் சொல்ல வந்தேன் மூன்றாவது என்ன வயசு தேர்தல் கோவிச்சுட்டு போனாங்க இல்லையா போகும் கொடுத்து போகணத்தை கட்டி போனேன் என்ன பண்ணீங்க நான் உங்களை பார்த்து என்ன சொன்னேன் மங்களம் உண்டாட்டம்
வெளிநாட்டு பண்பாடு இது நமக்கு சாத்தியமாகுமா? கை கொடுத்துக்குவாங்க. தத்துவத்தை தமிழர் அடக்கி காட்டி இருக்கிறேன். கை கொடுப்பதுல எவ்வளவு நியாயம் இருக்கு? இல்ல பண்பாடு என்னீங்க சம்பந்தமே இருக்காது. முத்தம் முத்தம் கொடுப்பேன். கேட்டா அவே நாட்டு பண்பாடு கலாச்சாரம் பெண் அவதாரப்படுத்தவில்லை. அங்க அடையாளங்கள்ல என்ன இருக்கு என்ன எனக்கு தெரியும். நீங்க சொல்லலாம் எனக்கு தெரியும். காட்டுற போது கடன் இருக்கிற போது பெருமைக்கும் உன் புகழுக்கும் உனக்கெல்லாம் நான் மாப்பிள பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏகப்பட்ட சொத்து எனக்கு திருமணமான போனது போய் தனி கொடுத்துட்டு போட முடியாது. எனக்கு ஒரு உன்னால ஆக்கி போட முடியாது. அதனால என்ன எங்க நம்ம பண்ண
உன்னை படைத்ததுக்கு காரணம் யாரு? உலகத்தில் எல்லா ஜீவனையும் படைக்கிறது யாரு? உங்க அப்பா. இவளுக்கு இன்ன வாழ்க்கை, இத்தனை விஷயத்துல படிக்கணும், இத்தனை விஷயம் வேலை வாங்கணும், இத்தனை விஷயம் திருமணம் பண்ணணும், இத்தனை பிள்ளை பெக்கணும் அப்படின்னு எழுதுற தலைகளுக்கு எழுதுறது யாரு? உங்க அப்பா பிரம்மன். அப்புறம் எங்க அப்ப எழுதுற எழுத்து வாழ்க்கை பத்தி நான் பரவாயில்ல, நீங்க ஏன் சொல்றீங்க? நான் உங்க அப்பா எழுதுற மாதிரி பேசுறேன். உங்க அப்பா எழுதுறத முழுன்னு கேட்டியா? என்ன தர்ம போன எனக்கு அவசியம் இல்லையே. வாழ்க்கை நீயா இருக்கலாம், வாழ்க்கை உனது வாழ்க்கையா இருக்கலாம், கதாநாயகி நீயா இருக்கலாம், ஆனா கதைக்கு கரு நாங்க, கதை நாங்க வந்து நீங்க என்னதான் கதை எழுதுறோம் பெரியவங்கள சம்மாளிச்சாலும் முழுவ பெருமாளுக்கு திரும்ப சீக்கிரமாக வாயிலிருந்து பாதுகாத்து